2023-24 நிதியாண்டு சென்னை மாநகராட்சி நிதிநிலை அறிக்கையை சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா இன்னும் சற்று நேரத்தில் தாக்கல் செய்ய உள்ளார். இது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் சண்முக பிரியன் வழங்க கேட்கலாம். சண்முக பிரியன், அங்கு என்ன மாதிரியான சூழல் நிலவ உள்ளது, இது தொடர்பான விவரம்? 2023-24 நிதியாண்டிற்கான சென்னை மாநகராட்சியுடைய நிதிநிலை அறிக்கை இன்னும் சற்று நேரத்தில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. சென்னை மாநகராட்சி மேயராக பொறுப்பேற்று தனது இரண்டாவது பட்ஜெட்டை மேயர் பிரியா இந்த தினம் தாக்கல் செய்திருக்கிறார். இந்த பட்ஜெட் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக சென்னை மாநகராட்சியுடைய துணை மேயர், மாநகராட்சியுடைய ஆணையர் பகுதி மற்றும் சென்னை மாநகராட்சியுடைய மண்டலக்குழு தலைவர்கள், நிலைக்குழு தலைவர்கள் மற்றும் நியமனக்குழு தலைவர்கள், மாமன்ற உறுப்பினர்கள் என அனைவரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்காங்க. குறிப்பாக இந்த நிதிநிலை அறிக்கையில பல்வேறு முக்கிய அறிவிப்புகள், குறிப்பாக 80 அறிவிப்புகள் வெளியிடப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதுவும் மாநகராட்சியுடைய தற்போதைய சூழல்ல மாநகராட்சியுடைய பள்ளி கல்வி சார்ந்த அறிவிப்புகள், அதிலும் சென்னை மாநகராட்சியுடைய புறநகரில் இருந்து புதிதாக இணைக்கப்பட்ட இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள் இருந்து மாநகராட்சி பள்ளிகள் உட்கட்டமைப்பு மேம்படுத்துவது, ஸ்மார்ட் வகுப்புகள் கொண்டு வருவது போன்ற அறிவிப்புகள் இடம்பெறும் எனவும், மேலும் சுகாதாரம், உட்கட்டமைப்பு, சாலை, மழைநீர் வடிகால் போன்ற உட்கட்டமைப்பு மேம்படுத்துவது உறுதியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மற்றும் சிங்காரச்சனை 2.0 திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு அரசு சென்னை மாநகராட்சிக்கு நிதி ஒதுக்கக்கூடிய சூழல்ல 2.0 திட்டத்தின் கீழ் புதிய அறிவிப்புகள் இடம்பெறும் எனவும் கூறப்படுகிறது. இவ்வாறாக இன்றைய தினம் சென்னை மாநகராட்சியுடைய பட்ஜெட் தாக்கல்ல 80 அறிவிப்புகள் வெளியிடப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. மேலும் கடந்த வருடத்துல சென்னை மாநகராட்சி முழுவதும் சொத்து வரி மற்றும் தொழில் வரி வசூல் மற்றும் சென்னை மாநகராட்சி நிலுவையில் வர வேண்டிய தொகைகளை வசூல் செய்வது போன்ற நடவடிக்கைகள்ல அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்ட காரணத்தினால மாநகராட்சியுடைய வரி வருவாய் ஆதாரங்கள் அதிகரித்துள்ளதால் கடந்த ஆண்டை விட நிதி பற்றாக்குறை என்பது இந்த நிதியாண்டுல குறைவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. உதாரணமாக கடந்த ஆண்டு 170 கோடிக்கு மேல் நிதி பற்றாக்குறை இருந்த நிலையில அந்த நிதி பற்றாக்குறையுடைய தொகை இந்த வருடம் குறைய வாய்ப்புள்ளதாகவும், மாநகராட்சியுடைய வரி வருவாய் அதிகரித்துள்ளது குறித்தும் அறிவிப்புகள் அறிக்கையில் இடம்பெறும் எனவும் கூறப்படுகிறது. மேலும் ராகுல் காந்தி அவருடைய தகுதி நீக்கத்தை கண்டித்து இன்று மன்ற கூட்டத்துல காங்கிரஸ் கவுன்சிலர்கள் கருப்பு சட்டையுடன் வந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறாக சென்னை மாநகராட்சியுடைய பட்ஜெட்ல 80 அறிவிப்புகள் மற்றும் பல்வேறு எதிர்பார்ப்புகளும் சென்னை மாநகராட்சியின் நிதிநிலை அறிக்கை இன்னும் சற்று நேரத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேயர் பிரியா அவர்கள் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய உள்ளனர். அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று தாக்கல் செய்யப்பட உள்ள நிதிநிலை அறிக்கையில் 70 மேற்பட்ட புதிய அறிவிப்புகள் இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் நாளை நிதிநிலை அறிக்கை மீதான விவாதமும் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியின் நிதிநிலை அறிக்கை இன்னும் சற்று நேரத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த சூழ்நிலையில் 70 மேற்பட்ட புதிய அறிவிப்புகள் இந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில்தான் நாளை நிதிநிலை அறிக்கை மீதான விவாதமும் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மேயர் பிரியா அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் இந்த நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய உள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.